கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டின இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 நிஜமாவே உமாவுக்கு மன நிம்மதி இல்லைங்கிறதுக்காகத்தான் இப்போ இங்கே அனுப்பி வச்சிருக்கீங்களா இல்லை என் பொண்ணு சந்தியா மாதிரி நிரந்தரமாக இங்கே அனுப்பிட்டீங்களா அனுப்பணும் நினைப்பேன் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதை என்னைக்குமே மாறாது எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருந்த மரியாதையை தான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பெரிய மரியாதை பிரமாதமான மரியாதை கொடுத்தீங்க சம்பந்தி நல்ல வேளை என் மனைவி மகா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வரல அவ மட்டும் வந்திருந்தான்னா நீங்கெல்லாம் எனக்கு கொடுத்த அந்த மரியாதையை பார்த்து அப்படியே ஆடி போய் அங்கேயே விழுந்து செத்துருப்பான் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அண்ணன் கூட அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு வரவங்க போறவங்க எல்லாம் அதுல கூடு போட்டு கீறி கீறி விட்டு தான் போவாங்க
எங்கள் பொண்ணுங்க வாழ வந்திருக்காங்க. அதனால் உங்கள் குடும்பம் என்றைக்கு நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் பொண்ணை பெற்றவங்க, பொண்ணை பெற்றவங்க சில நேரங்களில் உண்மையாக தானே இருந்தாகணும். அந்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை, மாமனார், மாமியார், நாத்தனார் இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் பயந்து தான் ஆகணும். அவ்வளவு ஏன், பொண்ணு வாழப்போன வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கு கூட நாங்கள் பயந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. பொண்ணு சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் எங்களுக்கு. நாங்கள் அடிமையாக இருக்கிறத பற்றி எங்களுக்கு என்றைக்கும் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் எதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். இன்னும் நாலஞ்சு நாள் கழிச்சு உமாவை கூட்டிட்டு போறதுக்கு விஜய் இங்கே வருவான். அது வரைக்கும் உமா சந்தியாவுக்கு துணை எங்கே இருக்கட்டுமே. சந்தியாவுக்கு துணையா இருக்க வேண்டியவங்களே அவளை கைவிட்டுட்டாங்க. உமாவாவது அவளுக்கு துணையா இருக்கட்டும் சொல்ல வரீங்களா? உமா, என்னடி நடந்தது? சண்டை போட்டு
தான் வந்திருக்க முடியும். இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுட்டா இருக்க முடியும். என்ன மகா, நீயா ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ணிக்கிற? என்னங்க, நானும் உமா வயசு தாண்டி தானே வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா என்ன? பொண்ணு முகத்தை வச்சு அவ எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறான்னு தாயால கண்டுபிடிக்க முடியும். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் ஏன் வந்த, எத்தனை நாள் இருக்க போறேன்னு நான் கேட்கவே இல்லை. அவளே சொல்லல. என்னாலும் என்ன எது நாம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சு நாம என்ன செய்ய போறோம்? சந்தியாவை கூட தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கை கழுவி விட்டுடுவாங்க. இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? சந்தியா பாவம், அவளை மீறி என்ன நடந்து போச்சு? அவ என்ன பண்ணுவாங்க? ஆனா உங்களுக்கு என்னாச்சு? என்னதான் நடந்திருக்கும் அந்த நேரத்துல? அவ புருஷன் விட்டு விட்டு இங்க வரலாமா? அப்பா, எது கேக்குறதா இருந்தாலும் என்ன கேளுங்க. அம்மா கிட்ட எது கேக்குறீங்க? பாத்தியா மகா, பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? அந்த வீட்லயும் போய் இப்படிதான் ஏதாவது ஏடா உடம்பா பேசியிருப்பா. அதான் நைட்டோட லைட்டா சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, என்ன பொசிஷன் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துடாது. அப்பா, நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, எங்கேயாவது போயிடுறேன். எங்க போவேன் இல்ல எங்க போவேன்னு கேக்குறேன். புருஷ வீட்டுல போச்சுக்கிட்டா நேரம் பெத்தவங்க வீட்டுக்கு தான் வரணும். பெத்தவங்க கிட்டே கோச்சுக்கிட்டா வேற எங்க போவேன்? எங்கேயாவது போறேன். வாழறதுக்கு தான் இடம் வேணும், சாகிறதுக்கு இடம் தேவையில்லை. நான் எங்கேயாவது போறேன். இந்த வாரத்திலேயே இருக்குமா? இந்த விஷயத்தை இப்போதைக்கு யாருக்கும் அக்கா சந்தியா சீக்கிரமா குணமாகி பழைய சந்தியாவா இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும். பேசுறீங்க வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஜராஸ்தவம் பிரதிஷ்டதி தனம் தானியம் வசும் பகவத்லாபம் தனம் தானியம் வசும் பகவத்லாபம் கல்யாண la 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 la
கோயிலுக்கு வரலாம். வெளியே போன விரட்டாத இடம் இது ஒண்ணுதான். அர்ச்சகர்களுக்கு வேணும்னா அந்த பேதம் இருக்கும். ஆண்டவனுக்கு எல்லாருக்கும் நாங்க சந்தியா பேர்ல அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தோம். நாங்க விக்ரம் பத்தினி பேர்ல அர்ச்சனை பண்ணுறோம். அவங்க கல்யாண புடவையும் மாங்கலித்தையும் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அகிலாவை கூட்டிட்டு போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. நான் இப்ப வந்துடுறேன். இருந்து வளவளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வந்து சேர வழி பாருங்க. வா அகிலா. கோயில்ல பிரசாதம் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது. அது நம்ம மனசுலதான் இருக்கு. கோயிலுக்கு வந்தா நிம்மதிதான் கிடைக்கும். அவங்கெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போங்க. பார்த்தா தெரியல என்ன. நீ அங்க கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு. நீ பாட்டுக்கு அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. சீக்கிரம் வா, உனக்காக நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நம்ம வீட்டு வேலைக்காரி வேற இந்த நேரத்துல லீவ் போட்டா. சீக்கிரம் வந்துடுறேன். பேசாம இருக்க மாட்டேன் கூட போறேன். எவ்வளவு அவன் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டு யாரு எது யாரு தெரியாம தொடங்குறதுனால தான் நீ கேட்ட. சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும் க
கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வில் கதையாகும். ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே அது கணவன் தானடி, அந்த கண்ண